ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ நம்ம எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் லைவில் போயிட்டுருக்கு என்னென்னா ஸ்மால் பாஸ் வீடு பெரிய வீடு பிக் பாஸ் வீடு ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து எதிரும் பெரும்போ உட்காந்து அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நம்ம பிரதீப் வந்துட்டு எமோஷ்னலாக நம்ம பவா சிலதுரை அவருக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறார் அவர் சொல்லும் போது நம்மளுக்கு இந்த விஷயங்களாம் இந்த வீட்டில் நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு குபீர்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா பிரதீப் வந்துட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து கொஞ்சம் எமோஷனலாக வந்து அழுதுகிட்டாப்புல ஏன்னா வயசில் மூத்தவர் அவர் மேலே நிறைய மரியாதைகள் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரை குருவாக வேற ஏற்றுக்கிட்டாரா அவர் நீங்கள் எனக்கு ஆக்சுவலாக ஒரு குரு மாதிரி உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு என்ன ஒரு விஷயம் வைக்கிறாருன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே நீ எச்சி தூப்புறீங்கன்றார் எச்சி தூப்புறாரா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அங்கே நீ எச்சு தூப்புறாரு அப்புறம் ஏதோ கடிச்சு கடித்து கீழே விழுந்துறாரு அப்படின்றாரு அது என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல அவர் கீழே விழுந்துறாரா தடுக்கி தடிக்கி கீழே விழுறாரா இல்லை கடிச்சு கடித்து சில இடங்களில் விளையுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் கம்முனு பார்த்துட்டு இருக்காரு ஸோ இது வந்து நீங்கள் குருவாக எனக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் செருப்பு எடுத்துகிட்டு வர சொன்னால் கூட நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆனால் இதை வந்துட்டு மற்றவங்க ஏற்றுப்போங்களாம் கேட்டிங்கன்னா அது டவுட்டு மேபி அதை வந்து ஒரு ரீசனாக வச்சு உள்ளே போய் நாமினேட் பண்ணி நீங்கள் சப்போஸ் வெளியே போயிட்டால் எனக்கு பெரிய லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து எமோஷனலாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு நல்ல விஷயமா தான் எனக்கு படுது ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு அவர் வந்துட்டு இதை பேசுகிறார் அதை பேசுகிறான்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கரெக்டாக தான் படுது ஏன்னா வீட்டில் வந்துட்டு அதுவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது நான் இது வந்து நான் மதிக்கிற மேடை இந்த மேடையில் நீங்கள் வந்து எச்சு துப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு நல்ல விதமாக சொல்கிறார் ஆனால் பவா சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க விசிறிகள் இருக்காங்க இன்ஃபேக்ட் உங்கள் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கிறதுக்காக இங்கே நான் வரல அது மட்டும் இல்லாமல் என்னை படைத்த ஆண்டவனே என் முன்னாடி வந்தாலும் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு எனக்கு என்னென்னா இந்த வார்த்தை இருக்கும் பாருங்க என்னை பிடிச்ச கடவுளே எனக்கு முன்னாடி வந்துருந்தால் அவனுக்கு நான் சை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளையும் எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கடவுள் முன்னாடி வர மாட்டேன்ற ஒரு தைரியத்தில் சொல்லுவாங்க சப்போஸ் வந்துட்டார் வச்சுக்கோங்க அது வேற விஷயம் சரிங்களா நான் கூட வந்துட்டு ஒரு மாடை வந்துட்டு ஈஸியாக நான் அடைக்கிடுவேன் அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை நான் வந்து ஒரு ஏரோப்ளைனை வந்துட்டு விரலால் நிறுத்திடுவேன் அது எனக்கு ஒரு மேட்ரு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அது வந்துட்டு செயல் வரும்போதும் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பார்க் வரும் சரிங்களா அதனால் இவர் இல்லை நிறைய பேர் வந்து ரொம்ப தென்னாட்டெலாம் சொல்லுவாங்க இவர் தென்னாட்டெலாம் சொல்ல வரலான்னு நான் சொல்ல வரல நார்மலாகவே என்னை பிடிச்ச பிரம்மனே முன்னாடி வந்தால் கூட நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது எப்படி நார்மலாக ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு மேனேஜர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் வந்து டபால்னு எழுந்திரிச்சு நிற்க அதுக்கு துடிக்குது ஒரு சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளிக்கு சரிங்களா இல்லை நம்ம வந்துட்டு இப்போ ஒரு எழுத்தாளராக அவர் இருக்கும்போது அந்த கதையை போய் இன்னொரு இடத்துல சேர்க்கும் போது அதை எடுத்து போய் ஒரு இடத்துல சொல்லும்போது அங்கே வந்து ஒரு மரியாதை பணி வரும் அப்படின்ட்டு போது ஒரு காசு பிரச்சனை ஒரு விஷயம் இதுக்கே வந்து நம்ம மதிப்பு கொடுக்கும்போது கடவுளே வந்தாலும் நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் லாஜிக் எனக்கு தெரியல ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சரிங்களா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் சொல்லிவிட்டு அதனால் நான் என்னை மாற்றிக்க முடியாதுன்ட்டு இது வந்துட்டு எனக்கு ஏற்புடையதாக ஒரு இதுவாக இல்லை ஏன்னா எச்சு தூக்குறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தாரான விஷயம் சரிங்களா அதை மாற்றிக்கிறேன்ப்பா சாரிப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு தப்பே கிடையாது அவர் என்ன சொல்கிறன்னா இதெல்லாம் நான் என்னால் மாற்றிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நான் வர்றது வந்துட்டு எதுக்காக வந்தேன்னா பேருக்கோ புகழ்க்க கிடையாது ஏன்னா நான் அதெல்லாம் நிறைய சம்பாரிச்சிட்டேன் நான் வந்தது வந்து என்னோட டார்க் சைடு எனக்கு இந்த பிக் பாஸ் வீடு மூலமாக தெரியும் அப்படி தெரிஞ்சதுன்னா அதை வந்து பார்த்து சோஷப்படுற முதல் நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்கம் வந்து எல்லோரும் கிளேப் பண்ணுறாங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அதை தெரிஞ்சு போச்சு இப்போ இது ஒரு டார்க் சைடு மாதிரி தான் அவர் வந்து எச்சு தூப்புறான்னு சொன்னோடனே அவர் வந்து அக்செப்ட் பண்ணி சாரிப்பா இதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இதே ஒரு சின்ன ஒரு டார்க் சைடு தான் அதை வந்துட்டு அவர் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இதுக்கு மேலே ஒன்று வந்துட்டு அவர் எதிர்பார்க்குற இருக்குது எனக்கு சுத்தமாக புரியலை சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு எச்சு தூப்பறது அதுக்கப்புறமா பேப்பரை வந்துட்டு அப்படியே அங்கங்கே போட்டு போயிடுவாங்க நார்மலாக நம்ம வீட்லேயே வந்து அந்த விஷயத்த பண்ண மாட்டோம் நம்ம வீடு எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு செருப்போட்டே உள்ளே வரமாட்டோம் மாதிரி நம்ம நினைப்போம் அப்படி சொல்லுவோம் ஸோ கோயில் எல்லாமே அதனால் தான் ஆஃபீஸில் வந்துட்டு செய்யும் தொழிலை தெய்வம் சொல்கிறோம் வீட வந்து கோயிலாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே சாமி படம்லாம் வைக்கிறோம் சரிங்களா அப்படின்னு போது எச்சி துப்புகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு மாற்றிக்கிறது நல்லது தான் பட் அவர் இது மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு சார் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியல ஏன்னா இவர் இவ்வளோ பெரிய ஆள் இந்த விஷயத்தை அவர் பதிவு செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உங்களோடய கருத்தை சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே